வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தகவல் அப்படின்றது இந்தியாவுல எங்ககிட்ட இருக்க மிக முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய ஜுவல் ஒன் எமரால்ட் அப்படிங்கற ஜுவல்லரி நிறுவனத்துல இருக்கக்கூடிய நிரந்தர வேலைக்கான காலி பணியிடங்களை பத்தி தான் பெர்மனன்ட் ஜாப் பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எமரால்ட் ஜுவல் ஒன் ஜுவல் ஒன் அப்படின்ற ஜுவல்லரியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நிறைய விளம்பரத்தில் பார்த்துருப்போம், நிறைய இடத்துல இவங்களோட ஷோரூம்ஸையும் நம்ம பார்த்துருப்போம். இவங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமரால்ட் ஜுவல் ஒன் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்றது தான் அந்த கம்பெனியோட பேர். அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் 30 நிரந்தர காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சரி, ஓகே, 30 காலி பணியிடங்கள் அப்படின்றது சொல்லிட்டீங்க, நிரந்தர காலி பணியிடங்கள் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதிகளாக இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன் 9th படித்தவங்க, நம்பர் 2 10th படித்தவங்க, நம்பர் 3 11th படித்தவங்க, நம்பர் 4 12th படித்தவங்க, நம்பர் 5 ஐடிஐ படித்தவங்க, நம்பர் 6 பார்த்தீங்கன்னா காலேஜை படிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ண கேண்டிடேட்ஸ். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் நிரந்தர வேலை வாய்ப்புகள் அப்படின்றத இந்த ஜுவல் ஒன் எமரால்டு நிறுவனம் அப்படின்றது இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. என்ன வயதிலிருந்து என்ன வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதிலிருந்து 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பா இல்லை பெண்களுக்கான வேலை வாய்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது இல்லை அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சம்பளம் ஒரு மாதத்திற்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் தெளிவாகவே இவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. 9வது 10வது 11வது 12வது காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ண கேண்டிடேட்ஸுக்கு 8600 ரூபாய் அப்படின்றது கையில் வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஐடிஐ படித்த கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் மாத சம்பளம் அப்படின்றது தெளிவாகவே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நிரந்தர காலி நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய கம்பெனியில் இந்த மாதிரி கம்மியாக படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்படுது அப்படின்றது உண்மையாகவே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவல்கள் தான் அப்படின்றதையும் பதிவு செய்கிறோம். இந்த வேலைக்கான ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, நீங்கள் வேலைக்கு போக போகிற ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இவங்களோட எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து ஆனால் வேறு மாவட்டத்தில் இருக்கிறேனே, எனக்கு இந்த கம்பெனியில் ஏதாவது சலுகைகள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி கோயம்புத்தூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் நேரடியாகவே வேலைக்கு டெய்லி போயிட்டு வந்துட முடியும். இதுவே வெளி மாவட்டங்களை சார்ந்தவங்களாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, உங்களுக்கு தங்கும் இடம் அதாவது அக்காமடேஷன் அப்படின்றது இலவசமாக வழங்கப்படுகிறது அப்படின்றத அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான உணவு ஃபுட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா சப்சிடி காஸ்ட்டில் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் உங்களுக்கு வழங்கப்படும், அதற்கான பிடித்தம் உங்களோட சம்பளத்திலிருந்து பிடிக்கப்படும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜுவல் ஒன் கம்பெனியோட ஆத்தரைஸ்ட் ஹச்ஆர் ரெக்ரூட்டரோட காண்டாக்ட் நம்பர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் எண்டிங்கில் நாங்கள் தெளிவாகவே கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், எந்த டேட்டில் இன்டர்வியூக்கு வரணும், எந்த டைமில் இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்றது தெளிவுபடுத்திக்கிட்டு நேரில் போனீங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்றது உங்களுக்கு நடத்தப்படும். இன்டர்வியூ பேசிஸில் உங்களை வேலைக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஏன்னா இது ஒரு பர்மனன்ட் ஜாப் அப்படின்றதையும் பதிவு செய்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவு செய்யக்கூடிய அத்தனை வேலை வாய்ப்பு தகவல்களுமே இந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ்டு ரிக்ரூட்டரோட நாலேஜோட மட்டும்தான் பதிவு செய்கிறோம். அதுவும் அவங்க நமக்கு டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணதால் மட்டும்தான் பதிவு செய்கிறோம். எனவே இந்த வீடியோவை பார்த்துட்டு வேலை தேடி போகிற நீங்கள் வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையும் 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம். உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படின்றத பதிவு செய்கிறேன். அதுலேயும் முழுக்க முழுக்க சமூக சேவை எண்ணத்தோடு மட்டும்தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.